Hello everyone, welcome to Art Creation. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான பார்க்கையிலேயே சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அம்பரெல்லா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, அதோட டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அம்பரெல்லா எடுத்திருக்கேன் நான். இந்த அம்பரெல்லா வந்து 1.5 கிலோ மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா முத்தின காயாக எடுத்துக்கோங்க. இதை அமுக்கும் போது வந்து உள்ளுக்கு அமுங்கக்கூடாது, அமுங்கி இருந்தால் பழுத்து இருக்க மாதிரி ஆகிடும். பழுத்ததில் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா முத்தின காயாக எடுத்துக்கோங்க. தோல் வந்து எல்லோ கலராக இருக்குங்கிறதுக்காக இது பழுத்தது இல்லை, நல்லா முத்தினது. ஃபஸ்ட்டு இதை என்ன செய்வோம், தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எல்லோ கலராக இருந்திருக்கேன்னா இது நல்லா முத்தின காய், பழம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு நாம் ஒரு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு காயை எடுத்து முத மேலேருந்து கீழக்கி நீட்டமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண முடியும், அதோட உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ண முடியும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கத்தியை போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி கட் பண்ணலைனாக்கா பாதி அம்பரெல்லா வந்து அந்த உள்ளுக்குள்ளதோடய நின்றுடும். ஸோ இந்த மாதிரி அடி வரைக்கும் கத்தி போட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கிறது கூட கொஞ்சம் பெரிய சைஸ்னு தான் சொல்லலாம். நீங்கள் இதை விட சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கிறங்க, அப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு. அது உள்ளுக்கு உள்ளதில் அம்பரெல்லா கொஞ்சம் கூட இல்லை, அடி வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஸ்பைஸ் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு நான் 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அப்புறமா 5 ஏலக்காய், அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் பிளாக் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறமா 5 கராம்பு, 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு உரலில் போட்டு நைஸாக தட்டி எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க, அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்படி போடுறது இல்லை சட்னிக்கு. ஸோ இதில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி மிக்சி ஜாரில் போடுறதா இருந்தாக்கா லைட்டாக அடிச்சு எடுங்க, மிச்ச நேரம் அடிச்சிட வேணாம். இப்போ இதை நம்ம தட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம கடாயில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பாக்க வேணாம், கசப்பான தன்மை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலர் மாறு வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்து சட்னி செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சட்னி செய்கிறதுக்கு 1 மண்சட்டி எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. அதை அடுப்பில் வச்சு 1.5 கப் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 கப் சீனிக்கு அதை மூடுற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த சீனியை கவர் பண்ணுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுவோம் அந்த சீனியை. ஃபஸ்ட்டு சீனி வந்து தண்ணியில் நல்லா கரையணும். சரியா, நீங்கள் ஸ்டீல் அகப்பை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செரட்டையில் செஞ்சது, அப்படி நான்ஸ்டிக் பேனுக்கு யூஸ் பண்ணுற அகப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா. இப்படி கொதித்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல ஸ்பைசி, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். இதை ஆட் பண்ணுற நேரம் சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, வினாகிரி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து வினாகிரி ஸ்மெல் வந்து விருப்பம் இல்லை, ஸோ வினாகிரி போடாமல் தான் நான் செய்வேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வினாகிரி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதித்த உடனே இதில் உள்ள அந்த வாசனையெல்லாம் அந்த தண்ணிக்கு சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அம்பரெல்லா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, ஸோ கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கலரில் இருக்கிற அம்பரெல்லா வந்து வெந்த உடனே கலர் மாறும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இதை மேபி நீங்கள் வினாகிரி சேர்த்திங்கனாக்கா சீக்கிரமே கலர் மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவு வினாகிரி சேர்த்துக்காமல் நீங்கள் செஞ்சுக்க பாருங்கள். இது அப்படியே ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம மூடி வேக வச்சுடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லி. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் ரோஸ்ட் பண்ணாத மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும், அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சில்லி பவுடர், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துக்கும் பட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுடுவோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணியும் வந்து குறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி நல்லா வத்தி இந்த அம்பரெல்லா வந்து சட்னி மாதிரி ஆக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த அடுப்பில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா தண்ணி சீக்கிரமாக வத்தி போயிடும், அப்போ நமக்கு சட்னி நல்லா இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டேஜை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அடிக்கடி நீங்கள் மூடி வச்சாலும் அதை அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிச்சுனாக்கா டேஸ்டி குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஸ்டார்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டே இருந்தால் ஃபோட்டோவாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அடி வரைக்கும் கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி. இப்போது தண்ணியெல்லாம் வற்றி இது வந்து ஒரு சட்னி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பல்காக செஞ்சு பொட்டலில் போட்டு வச்சுக்கிறங்க. சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. பார்க்கையிலே சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கான ஒரு ஸ்மால் ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் போட்டு வைக்கிறதுக்காக ஆல்ரெடி கிளாஸ் பாட்டிலில் ஒன்று நல்லா சுடு தண்ணியில் போட்டு அவிச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் நல்லா அவிச்சு மூடியையும் அவிச்சு
காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் அவிக்காமல் இருக்கிற பாட்டிலில் போட்டிங்கனாக்கா சீக்கிரமே அது பழுதாகிடும். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா 1 மந்த்துக்கு மேலேயும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சட்னி எல்லாத்தையும் நான் 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் இதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணுற நேரம் கண்டிப்பாக ஈரப்பதன் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.